வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய்ப்பால் ரசம். இப்போ ரசம் வந்து நிறைய ஒரு இதில் வைக்கலாம். நம்ம வந்து இப்போ பூண்டு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், இஞ்சி ரசம், கல்யாண ரசம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கல்யாண ரசமும் பூண்டு ரசமும் போட்டிருக்கோம். இப்போ வித்தியாசமான முறையில் தேங்காய்ப்பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து தேங்காய்ப்பால் கரெக்டாக 600 ml எடுத்திருக்கேன். 600 ml எப்படின்னா, ஒரு தேங்காவை நல்ல ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லாகவே எடுத்து அதை பாலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 600 ml வர்ற மாதிரி தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புளி. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு 300 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு. இதை வந்து நீங்கள் பவுடர்லாம் பண்ண வேணாம், அப்படியே தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா இதனுடைய டேஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா தேங்காய் பாலோட டேஸ்ட் கம்மியாகிடும். அதனால் இதெல்லாம் நம்ம அப்படியே தான் போட போகிறோம். லைட்டான வாசனைக்கோசம் ஒரே ஒரு தக்காளி, காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் காரம் கொடுக்க போகுது. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், 5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, எண்ணெய் தேவையான அளவு பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த புளி தண்ணியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டவ்வில் இதுமாரி சின்ன ஸ்டவ்வில் இதை வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அதாவது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 5 நிமிஷம். இப்போ 4 நிமிஷம் ஆகிப்போச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க, ஒரு 25 ml எண்ணெய் வேணும். இப்போ இதில் மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் எல்லாமே இருக்குது. அந்த பூண்டு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க, இதெல்லாம் போட்ட உடனே கடனாக தீய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த கொதிக்குது இல்லையா, இதை எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இப்போ நல்லா கொதிக்கும் போது இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கொதிக்கலாம் விடக்கூடாது, லைட்டாக சூடான போதும். அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நிறுத்திடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது கொதிக்கலாம் விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்வியில் மீன் வறுவல், மீன் வறுவல் நல்லாயிருக்கும் காம்பினேஷனாக. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப்